ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையில் நினைஞ்சி என்னோடய ஸ்பார்க் ப்ளக்கு போயிடுச்சுங்க வண்டி இது. அதனால் ஒரு புடுவே சுற்றுற ஒரு ஜந்துவை கூப்பிட்டுக்கினு நேராக நானும் வந்து அவனை என் வண்டியை டோ பண்ண வச்சுட்டு அவன் வண்டியை நான் ஓட்டினேன். நேராக நாங்கள் பார்த்து மெக்கானிக் ஷெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளினே போகிறோம். அதுக்கப்புறம் வண்டியை விட்டுட்டு நாங்கள் நேராக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு அந்த ஸ்பார்க் ப்ளக் வாங்கலான்ட்டு போனோம். ஸோ இதுதான் அந்த ஸ்பார்க் ப்ளக்கு, நேராக போயிட்டு வாங்கினேன். சரி, திருப்பி என்னடா பண்ணுறது, மழை நல்லா கூட்டினு இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எதனா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சத்துவச்சேரி பக்கமாக போனால் அந்த காலிஃப்ளவர் பக்கெட்டாக ஒரு 100 கிராம் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போட்டுன்னு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஒரு அண்ணா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்களேன், கொடையை எப்படி பிடிச்சிட்டு போகிறாரு பாருங்க, தலைகீழே பிடிச்சின்னு போகிறாரு. இந்த கொடையை வேறு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஐடியாவில் அந்த கொடையை எப்படி பிடிச்சின்னு போகிறாருன்னு தெரில. அவர் கையில் இன்னொரு நல்ல கொடை வேறு வச்சுன்னு இருக்கிறாரு, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ இந்த தண்ணி, மழை தண்ணி வச்சு என்ன பண்ண போகிறாரு, அந்த குடையில் மீன் வளர்க்க போகிறாரா, அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ண போகிறான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சுட 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 காலிஃப்ளவர் பக்கோடா அருமையாக கொடுத்துட்டாங்க கையில். அதை நானும் மச்சாவும் சாப்பிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.